பாமக வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகள் பிளவுபட்டு இருக்கிறது என்பது சாதாரண குழந்தைக்கு கூட தெரியக்கூடிய ஒரு விஷயம். இந்த செய்தியை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். இதை பற்றி ஜெயக்குமார் அவர்கள் கருத்து சொல்கின்ற பொழுது 1998 நாங்கள் தான் சீட்டு கொடுத்தோம், போனோம், வந்தோம், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு இவர் எந்த வகையில காரணம், இவர் யார்? முதல்ல உடன்படிக்கையின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் இடம் என்பது அண்ணா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் யாருக்கு அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை பொதுக்குழு. நாங்கள் முடிவு செய்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நாங்கள் வழங்குகிறோம். பல சூழல்களில் இதுபோன்று எங்களால் தான் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தோம், எங்களால் தான் அவர்கள் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆனார்கள் என்று சொல்லக்கூடியதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 96 சற்று ஜெயக்குமார் அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். அதிமுக மிகப்பெரிய பலவீனத்தில் அடைந்து ஆட்சியில் இருந்த அதிமுக பெற்ற வெற்றி 4 சட்டமன்ற உறுப்பினர், தனித்து நின்ற பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் 4. எனவே அந்த அளவில் நாங்கள் அப்பொழுது 4 இடங்களை பெற்றிருந்தோம். அதிமுக பலவீனப்பட்டிருந்த பொழுது 1998 முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எங்கள் கட்சியினுடைய தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய எங்கள் அலுவலகத்திற்கு வந்து அவர் கூட்டணி அமைத்து அதன் காரணமாகத்தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எப்பொழுதெல்லாம் அதிமுக மிக மோசமான பின்னடைவை சந்தித்து உயிர் போயிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உயிரூட்டக்கூடியவர்களாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் விளங்கியிருக்கிறோம். 98 அந்த முடிவை எடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு சரிவை அதிமுக சந்தித்திருக்கும். அதேபோன்றுதான் 2001 பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழிமேல் விழி வைத்து எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுக்காக காத்திருந்தார்கள். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தது. நாங்கள் ஒருபொழுதும் எங்களால் தான் நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆனார், எங்களால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 காலம் முதலமைச்சராக தொடர்வதற்கு காரணமாக இருந்தோம், ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சராக 2 காலம் தொடர்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம் என்று நாங்கள் ஒருபொழுதும் சொல்வதில்லை. அது எங்களுடைய வேலையும் அல்ல. ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது விமர்சனங்கள் வைக்கின்ற பொழுது சற்று கவனமாக வைக்க வேண்டும். கடந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பை புரிந்து கொண்டு அந்த கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். 2006 எடுத்துட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்கள் மட்டுமே பெற்றிருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி 18 சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் வைத்திருந்தோம். ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி என்று சொன்னார்கள். ஆனால் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் நாங்கள் ஒருபோதும் நீங்கள் கலைஞர் முதலமைச்சராக நாங்கள் தான் காரணம் என்று சொன்னதே கிடையாது. எனவே ஒரு பொதுக்குழுவில் நாங்கள் விவாதிக்கக்கூடிய கருத்துக்கள் எங்கள் கட்சியினுடைய நலன் சார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும். அதிமுக பிளவுபட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது குறித்து அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை என்பதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விளக்கியதற்கு பிறகு ஜெயக்குமார் இந்த செய்திகளை சொல்வது என்பது இது வந்து ஒரு தவறானது. இன்னும் சொல்லப்போனால் சில செய்தி தொடர்பாளர்கள் பத்திரிகையாளர்கள் செய்தியை கேட்கிறார்கள் என்பதற்காகவே ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்று இப்பொழுது இருக்கிறார்கள். ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி தொடர்பாளருடைய பணி எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு முன்னாள் முதல் அமைச்சர், அவர் ஒரு என்னை விட ஒரு மூத்தவர் என்றாலும் நான் அவருக்கு இதை நான் அறிவுரையாக சொல்லவில்லை. ஆனால் ஒரு செய்தி தொடர்பாளர் எதை சொல்ல வேண்டும் என்பதை விட எதை சொல்லக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவு, கட்சியினுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு, கட்சியினுடைய தலைவர் சொல்லக்கூடிய செய்தியை செய்தியாளர்களிடம் பரிமாறக்கூடிய அளவில் மட்டுமே
நம்மளுடைய பொறுப்பும் எங்களுடைய அதிகாரமும் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதுபோன்று ஜெயக்குமார் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்பதை நாங்கள் அவருடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக நாங்கள் பார்க்கிறோம். ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன கருத்திற்கு உரிய விளக்கத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய தற்காலிக பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்க வேண்டும். அது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் கூட்டணி என்பது குறித்த ஒரு பேச்சு இப்ப பத்திரிகையாளர்களிடம் பெரிய அளவில் எல்லோருமே என்ன முடிவு என்று கேட்கிறீர்கள். அதற்கான நேரமும் தருணமும் சூழலும் இப்பொழுது இல்லை. தேர்தல் அறிவிப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் எல்லா கட்சிகளுமே அடுத்த கூட்டணி குறித்த முடிவை எடுப்பார்கள். எனவே இப்பொழுது கூட்டணி குறித்து பேசுவதற்கும் முடிவெடுப்பதற்கான சூழல்கள் இல்லை. கட்சியை பலப்படுத்தக்கூடிய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் தருகிறோம். எனவே இப்பொழுது அவர் ஜெயக்குமார் அவர்கள் இதுபோன்று சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்பதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்கிறோம். ஜெயக்குமார் மற்ற செய்தி தொடர்பாக மாதிரி கிடையாது. அதிமுக எடப்பாடியுடைய என்ன நினைக்கிறாரோ அந்த சொல்ற விதத்துல தான் ஜெயக்குமார் இருக்காரு. அதிமுக எந்த ஒரு தகவலா இருந்தாலும் ஜெயக்குமார் வாயில தான் வருது. அப்ப பாமக பற்றி இது போன்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கும் போது அதிமுக தலைமையும் இதைத்தான் சொல்லியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கருத்து நிலவு. அது வந்து உங்களுடைய யூகம், உங்களுடைய கணிப்பு. இந்த கணிப்பையும் யூகத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம். அவர்கள் சொல்லி சொன்னாரா அல்லது இவராக சொன்னாரா அல்லது பத்திரிகையாளர்கள் சில செய்திகளை பெற வேண்டும் என்பதற்காக கேட்கக்கூடிய கேள்வியினால் இதை சொன்னாரா, இதையெல்லாம் நீங்கள் கேட்டு விளக்க வேண்டியது அங்கே. இது வந்து தொடர் கதையாக சிபி சண்முகம் நேரடியாகவே பாமக வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஜெயக்குமார் வைக்கிறாரு ஒரு கூட்டணி கட்சிங்கிற ஒரு அடிப்படையில் பாமக இன்னமும் அதிமுக தோழமையோட இருக்கு. இப்ப தலைமையிலிருந்து ஏற்கனவே சிவி சண்முக கருத்துக்கும் ஒரு எதிர்நிலைப்பாடு ஒரு தகவல் வெளியாகல. இப்ப ஜெயக்குமாரோட பேச்சுக்கும் தலைமையிலிருந்து எந்த ஒரு மறுப்போ வேற எதுவுமே வரல. அப்ப கூட்டணிங்கிறது இது எப்படி பொருந்தா கூட்டணியால தெரியுது? அதாவது நாங்கள் கூட்டணி தொடர்பாகவும் நேச கட்சிகள் தொடர்பாகவும் ஒரு நிலையான தெளிவான நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கான சிறந்த உதாரணம் தான் இது. ஏதோ ஒரு பத்திரிகையாளரிடம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு செய்தி சொல்லிவிட்டார் என்பதற்காக அதையே ஒரு பெரிய செய்தியாக எடுத்துக்கொண்டு அதையே ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய பணியை பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் செய்யாது. அதிலும் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக ஒரு ஆரோக்கியமான அரசியல் முன்னேற்றத்திற்கான மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பான விஷயங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை தர வேண்டும், தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்க வேண்டும் என்பதை எங்களுக்கு அவர் வலியுறுத்தியிருக்கிறார். எனவே இந்த சூழல் உருவாவதற்கு காரணமான ஜெயக்குமார் அவர்களுடைய கருத்து குறித்த விளக்கத்தை அவர்கள் கட்சி அவங்க விளக்கணும். எனவே அவர் சொல்லிவிட்டார் என்பதிலிருந்து நாம் அவருடைய பயணத்தை துவக்குவது என்பது சரியாக இருக்காது. அதாவது நான் முன்னாடி இப்போ 2 ஆண்டுகள் எடப்பாடி 2019 உங்களுக்கு நல்லா தெரியும் நாடாளுமன்ற தேர்தலோட 22 இடங்களுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிட்டது. 9 இடங்களை அதிமுக பெற்றது. அந்த அவர்கள் அப்பொழுது கேட்டுக்கொண்டது நாங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் அந்த 22 நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் பலமாக இருந்த வட மாவட்டங்களில் நாங்கள் போட்டியிடாமல் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்ததின் காரணமாகத்தான் 2 ஆண்டுகள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வதற்கு நாங்கள் காரணமாக இருந்தோம். நீங்கள் சொன்னதை போன்று ஜெயக்குமார் அவர்கள் 2 ஆண்டுகள் தொடர்ந்து அமைச்சராக இருப்பதற்கும் நாங்கள் தான் காரணமாக இருந்தோம் என்று நாங்கள் ஒருபோதும் சொல்வதில்லை. ஒரு கூட்டணி, ஒரு சிம்பிள் கணக்கு நான் சொல்றேன், ஒருவர் ஒருவோடு இணைப்பதன் மூலமாக சேர்வதன் மூலமாக இருவருமே பலன் பெறுகிறார்கள். அதுல இணைந்ததினால் பாமக மட்டும்தான் பயனடைந்திருக்கு, நாங்கள் பயனடையவில்லை என்று சொன்னால் அதற்கான விடையை அதற்கான விளக்கத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். எனவே இது வந்து அவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக இது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை இதே கேள்வியை ஜெயக்குமார் அவர்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள்.
அன்றைக்கு இந்த இரண்டு ஆண்டுகள் தொடரக்கூடிய வாய்ப்பு யாரால் கிடைக்கப்பட்டது என்று நீங்க அவர்கிட்ட அந்த விளக்கத்தை கேளுங்க. ஆனால் ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கு என்ன, தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் என்ன என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரியும். மீண்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், அதிமுக எப்பொழுதெல்லாம் வீழ்ந்து கிடந்ததோ அப்பொழுது அது மீண்டும் உயிர் பெறுவதற்கு காரணமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை மறந்துவிடக்கூடாது. இருவரும் பலன் பெற்றிருக்கிறோம். உடன்படிக்கை என்பது கூட்டணி உடன்படிக்கை, தேர்தல் உடன்படிக்கை, தொகுதி உடன்படிக்கை. அதில் கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய இரு கட்சிகளும் பலன் பெறுவார்கள். ஆனால் அதற்கு பிறகு இதுபோன்ற கருத்துக்கள் சொல்வது என்பதை ஜெயக்குமார் அவர்கள் தவிர்க்க வேண்டும். அவர்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, அவர்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்க வேண்டும். இன்றைக்கு எடுத்துங்க, அதிமுக அவர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தொடர்பாக ஏன் நீதிமன்றத்திற்கு போறாங்க, ஏன் தேர்தல் ஆணையத்தில் பல அறிக்கைகள் வருகிறதை பெற மறுக்கிறார்கள், அங்கே நடக்கக்கூடியது என்ன? ஆனால் இதையெல்லாம் நாங்கள் தவிர்த்த வந்தோம். இதை பேச வேண்டிய, இதை சொல்ல வேண்டிய, இதை நினைவூட்ட வேண்டிய இடத்திற்கு நாங்கள் வருவதற்கு காரணமாக இருந்து ஜெயக்குமார் அவர்கள், நாங்கள் அல்ல. இது வந்து ஆனந்த், நீங்க திருப்பி எப்படி கேள்வி கேட்டாலும் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, இது வந்து ஒரு பெரிய கேள்வி நீங்க கேட்கறது. எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழுவும் எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு பல தருணங்களில் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். கூட்டணி தொடர்பான முடிவை தேர்தல் தொடங்குவதற்கு 6 மாதத்திற்கு முன்பாக நாங்கள் எடுப்போம். அதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே கூட்டணி கொடுத்து முடிவெடுக்கக்கூடிய தருணமும் சூழலும் இது அல்ல. எங்களுடைய பயணம் என்பது தொடரும். எங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதும், தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகளை ஆட்சியாளர்களிடமிருந்து பெறுவதும், அதை உரிய விதத்தில் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். உங்க கேள்வினால எனக்கு அப்படி தோணுது. எப்படின்னா, இப்ப நண்பர் கேட்கிறாரு, அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ, அவர் என்னெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுகிறாரோ எடப்பாடி பழனிசாமி அவர், அதை ஜெயக்குமார் சொல்லுவாரு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் சொல்றாரு. எனக்கு தெரியாது. அதனால இதை விளக்க வேண்டியது அவர் தான் விளக்கணும். அதே வேளையில் இது இன்னைக்கு நேற்று பொதுக்குழுனுடைய எங்களுடைய அனைத்து செய்திகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக கவனமாக கருத்துக்களை அவர் முன்வைத்தார். எனவே இது வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு ஒரு கட்சி மீது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டது அல்ல என்பதை பெரும்பான்மையான அதிமுகவினர் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருத்தருக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கு. நான் உறுதியாக இருக்கிறேன், நாங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கிறோம் என்பதை எங்களுடைய செயல்பாட்டில் காட்ட வேண்டும். நாங்கள் பலவீனமாக இல்லை என்பதற்காக நீங்கள் சொல்றது போன்று ரொம்ப கடுமையான வார்த்தையை சொல்றது, அதன் மூலமாக நான் வந்து தைரியமா தான் இருக்கிறேன் என்று வெளிப்படுத்த வேண்டிய சூழல் என்பது எங்களுக்கு இல்லை. சிறப்பு பொதுக்குழுல வந்து மருத்துவர் அன்புமணி பேசும்போது, இந்த 4 பிரிவுகளா வந்து அதிமுக பிரிஞ்சிருக்கிறது, அதிமுகவையும் சாடுறாரு, அதே கூட்டணியில் இருக்க பாஜகவை வாட்சி அரசியல் செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை, அந்த கூட்டணியிலிருந்து பாமக வெளியேறுவதற்கு ஒரு சமிக்கையா தொண்டர்களுக்கு வந்து அந்த பொதுக்குழுல அன்புமணி பேசி, இது வந்து நீங்க செலக்டிவா பாக்குறீங்க. நீங்க முழுசா அதே மாதிரி திமுக சாப்ட் காரணம் இல்ல, அதுலயும் சாப்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு சூழல், இதை விவாதிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம்தான் பொதுக்குழு. அதில் நாங்கள் விவாதிக்கிறோம். நாங்கள் என்ன சொல்றோன்னா, திமுக இப்பொழுது பல விமர்சனங்களை மக்களிடம் எதிர்நோக்கி இருக்கிறது என்றது சொன்னமா இல்லையா? அப்போ எல்லா கட்சிகள் மீதான ஒரு நிலைமை என்ன என்பதை நாங்கள் விளக்கியிருக்கிறோம். எனவே ஒரு ஒரு கூட்டணிக்குள் இருக்கிற கட்சியை மட்டும் நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை. அப்படி நீங்கள் சொல்வது என்பது தவறு. இந்த கேள்வி நல்ல கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு எத்தனை பேர் பத்திரிகையாளர்கள் நீங்க போய் பல கேள்விகளை கேட்கறீங்க, பல ஊடகங்கள்ல கடந்த 6 மாதமா 1 வருடமா
அதிமுக பிளவுபட்டது சம்பந்தமான விவாதம் தான் மாலை நேரத்தில் நடந்துட்டு இருக்கு. என்னைக்காவது ஜெயக்குமார் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியை பார்த்து ஏன் இன்னைக்கு இந்த விவாதத்தை வைக்கிறீங்க, நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம், நீங்க எல்லாம் ஏன் இதை செய்யறீங்க என்று கேட்டிருக்கிறாரா? புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.